ஹலோ எவ்ரிவான், நம்ம தான் கௌரி. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுலேயே ரொம்ப மர்மமான இடம் எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு இடம் ஞாபகத்துக்கு வருது, கரெக்டாக? அது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பேய் மரமாக இருக்கட்டும், இல்லை எதிர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சுடுகாடாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப மர்மமான இடம், அமானுஷங்கள் நிறைஞ்ச இடம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதாவது ஒன்று சொல்லுவீங்க, கரெக்டாக? வெல், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் லோக்கல் லெவலில், பட் உலக லெவலே வந்து நிறைய பேர்னால தலையை பிச்சுக்கிட்டு எப்படி இப்படி ஒரு இடம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு எங்களுக்கு புரியலைன்னு சொல்கிற மாதிரி நிறைய இடங்கள் வந்து இந்த உலகத்தில் இருந்துட்டுருக்கு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிட்டத்தட்ட 5 மில்லியன் வருஷமாக சூரிய வெளிச்சமே படாமல் ஒரு இடம் நம்ம உலகத்தில் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதுக்குள்ளே வந்து பூச்சிகள்லாம் வந்து கண்ணே தெரியாமல் இவால்வ் ஆயிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கண்ணே கிடையாது, அங்கே இருக்க பூச்சிகள்லாம் கண்ணே கிடையாது, ஏன்னா சூரிய வெளிச்சமே கிடையாது, அதால் பார்க்க முடியாதுங்கிறதுனால கண்ணே இல்லாமல் பூச்சிலாம் வந்து ஒரு இடத்துல இவால்வ் ஆயிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதே மாதிரி அண்டார்டிகாவில் பனிக்கு நடுவில் ஒரு ரத்த அருவி ஓடிட்டுருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படியே ரத்த அருவி ஒன்று ஓடிட்டுருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? என்னடா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. வெல், நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்ல போகிறது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். பனிப்பிரதேசத்துக்கு நடுவில் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களோட எலும்புக்கூடுகள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள், எஸ்பெஷலி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அந்த மாதிரி இந்த உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் விடை தெரியாத புதிராக இருக்கிற 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் இந்த 10 விஷயத்தையும் நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகிறப்போ எது உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து 4வது, அது என்னங்கிறத நான் சொல்கிறப்பையும் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த லிஸ்ட்டில் வந்து 2 விஷயங்கள் வந்து இந்தியாவிலே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எதெல்லாமோ நம்ம போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், வேர்ல்டு ஒண்டர்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், அதெல்லாம் விட ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் சிம்பிளாக கண்ணு முன்னாடி இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். 10 உலகத்தில் யாருனாலையும் பதில் சொல்ல முடியாமல் எல்லாருமே மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கிற 10 இடங்கள் என்னென்னு சொல்கிறேன். அதில் எதை போய் நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். முதல் விஷயம் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் மினிசோட்டா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல ஜட்ஜ் சிஆர் மேக்னே ஸ்டேட் பார்க் அப்படிங்கிற ஒரு பார்க் இருக்குது. இந்த பார்க்கில் வந்து ஒரு அருவி இருக்குது. இந்த அருவி வந்து இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்த பிடிக்குது. அருவியில் என்னடா பெருசாக இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ட்விஸ்ட்டே அங்கே தான் இருக்குது. ஒரு பாட்டிலில் இருந்து தண்ணியை கீழே ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி எங்கே போகுது? என்னடா பெரிய கேள்வி, தரையில் விழும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. தரையில் விழுந்ததுக்கப்புறம் அது அப்படியே கிட்ட எங்கேயாவது ட்ரெயின் இருக்கான்னு பார்த்து அந்த ட்ரெயினில் போய் தண்ணி கலந்துரும், கரெக்டாக? வெல், யதார்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இடத்துல மட்டும், இந்த ஒரு பார்க்கில் மட்டும் ஒரு நதி ஓடிட்டுருக்கு. அந்த நதி வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல அருவியாக விழுந்து மறுபடியும் அந்த நதி வந்து கண்டினியூ ஆகுது. இந்த அருவியாக விழுகிற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நதி வந்து ரெண்டாக பிரியுது. ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்து தரையில் விழுந்து மறுபடியும் வந்து நதியாக ஓட ஆரம்பிச்சிருது. இன்னொரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் நதி வந்து கிட்ட இருக்கிற ஒரு குகைக்குள்ளே விழுகுது. குகைக்குள்ள விழுகிற இந்த நதி வந்து எங்க போகுதுன்னு யாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சதே கிடையாதுங்கிறது தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டே. 100 கணக்கான வருஷமாக நிறைய பேர் வந்துக்கிட்டு இதுக்குள்ளே எங்கே தான் போகுதுன்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்லி நிறைய பால்ஸை தூக்கி போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்து இங்கே போட்டு பார்த்துருக்காங்க. ஜிபிஎஸ் ட்ராக்கரை தூக்கி உள்ளுக்குள்ளே போட்டிருக்காங்க. எதை உள்ளுக்குள்ளே போட்டாலும் இந்த தண்ணி எங்கே போகுதுன்னு இன்றைக்கு வரைக்கும் யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியலை. என்னோட 2019 தண்ணி எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியலான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இன்றைக்கு வரைக்கும் சயின்ஸ் குழப்பிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் பார்க்கில் விழுகிற தண்ணி ஃபால்ஸ் வந்து எங்கே போகுதுன்னு யாருக்குமே தெரியலை. இதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அமெரிக்காவுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு ரெடி ஆகிக்கோங்க. உள்ளே குதிச்சு கூட போய் பார்த்துருங்க. இதுக்குள்ளே போட்ட ஒரு கார் கூட இதுக்குள்ளே ஒருத்தன் தள்ளி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கார் கூட மறுபடியும் எங்கே போச்சுன்னு தெரியலைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ள எது போட்டாலும் அது வந்து மர்மமான முறையிலே காரணமாக போயிட்டுருக்குங்கிறதுனால இது நம்ம லிஸ்ட்டில் முதல் ஸ்பாட்டாக பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 2வது இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். நார்வேஸ் ஹெஸ்டலேன் லைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபினாமினல். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்வேல வந்து ஹெஸ்டலேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேலி இருக்குது. ஸோ இந்த வேலியில் வந்து ஒரு பர்டிகுலர் கேள்வி கேட்குறேன்னா, வெளிச்சம் உங்களை சுற்றி ஒரு லைட் இருக்குன்னா அந்த லைட் எங்கேருந்து வருது? இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு லைட் எங்கேருந்து வருது? ஃபோன்லேருந்து வருது, கரெக்டாக? உங்களை சுற்றி இருக்கிற லைட்டை சூரியன்லேருந்து வரும், இல்லை வந்து லைட்லேருந்து வரும், ஒரு பல்புலேருந்து வரும், கரெக்டாக? பட் இந்த ஹெஸ்டலேன் அப்படிங்கிற ஒரு வேலியில் வந்து லைட் வந்து ஒரு டான்ஸ் மாதிரி ஸ்ட்ரேஞ்சான ஒரு டான்ஸ் வந்து நடத்துதுன்னு சொல்லுங்கள். அந்த சவுண்ட் அண்ட் லைட் ஷோலெலாம் வந்து அந்த இடத்துல காற்று அந்த லைட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க, கரெக்டாக? அந்த மாதிரி இந்த வேலியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக வந்து அந்தரத்தில், அதாவது அதாவது வானத்தில் வந்து திடீர்னு லைட்ஸ் வந்து வேறு வேறு ஃபார்ம்ஸில் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஷேப் உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ஃபினாமினன் வந்து சில செகண்ட்ஸும் இருக்கலாம், இல்லை சில மணி நேரங்களும் கண்டினியூஸாக போயிட்டுருக்கலாம். வருஷத்தில் அட்லீஸ்ட் 200 நாளாவது இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதனால் இந்த லைட்ஸ் இப்படி இருக்குங்கிறது வந்து சயின்டிஸ்ட்னால ப்ராப்பராக இதுதான் காரணம்னு சொல்லவே முடியலை. இதுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற கேஸ், அங்கே இருக்கிற காற்று வந்து, அங்கே இருக்கிற சில கேஸஸ் வந்து காற்றுல மிக்ஸ் ஆகிறப்ப வந்து இந்த மாதிரி லைட்டை வந்து அது கொடுக்குது
அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அங்கே இருக்கிற ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எதனாலன்னு வந்து சயின்ஸ் வேணால் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், பட் அது வரைக்கும் இந்த நைட்டு தூங்குறப்போ வானத்தில் வந்து நட்சத்திரத்தை பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்கும். பட் இந்த மாதிரி லைட்ஸ் வந்து இயற்கையே வந்து எங்களுக்கு கொடுக்குற ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்குது, இதை பார்த்துட்டு தூங்குறதுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் லிஸ்ட்டில் எதனால வெளிச்சம் வருதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிற இந்த ஊர் வந்து நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதுல இருக்கு. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம வந்து அமெரிக்கா நார்வே போயிட்டு இருந்தோம்ல, அப்படியே கட்டடிச்சு நம்ம வரப்போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தான் வரப்போகிறோம். சென்னை கிட்ட இருக்கிற நம்ம மகாபலிபுரத்தில் வந்து கிருஷ்ணாஸ் பட்டர்பால் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்குங்க. அதாவது வந்து கண்ணனின் வெண்ணெய் பந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கிருஷ்ணாஸ் பட்டர்பால்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஸ்லாண்டான ஒரு மலையில் வந்து ஓடி வந்துட்டு இருக்க ஒரு உருண்டு வர மாதிரி ஒரு பாறை. ஆனால் அந்த பாறை வந்து ஆக்சுவலாக உருளாமல் அப்படியே ஃபிக்ஸராக ஒரு பர்டிகுலர் இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கு. இந்த பொசிஷனில் இந்த பாறை நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் யோசிப்பீங்க, நீங்கள் மட்டும் யோசிக்கணுங்க. இந்த மாதிரி வரலாற்றில் வந்து நிறைய மன்னர்கள் யோசிச்சிருக்காங்க. சென்னைக்கு இருந்த கவர்னர்ஸ் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் யோசிச்சிருக்காங்க. நிறைய யானைகளை வச்சு கூட வந்து நிறைய பிரிட்டிஷ் மன்னர்கள்லாம் இருந்துக்கிட்டு இதை எப்படியாவது இழுத்து கீழே தள்ளிடலாம், இதனால வேற யார் மேலே போய் விழுந்துரும்னு சொல்லி ஏகப்பட்ட யானைகள் எல்லாம் வச்சு தள்ளி பார்த்துருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் இதை ஒரு இன்ச் கூட அசைக்க முடியவே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஊரில் தஞ்சாவூரில் வந்து இந்த தலையாட்டி பொம்மைன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல, எப்படி திருப்பினாலும் அந்த பொம்மை வந்து நேராக வந்து நிற்கும்ல, அதுக்கு இன்ஸ்பிரேஷன் கூட வந்து இந்த பட்டர்பால்லேருந்து ராஜராஜ சோழன் எடுத்துருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது எப்படி இந்த நம்மளுக்கு தெரிஞ்ச பேசிக்கான சயின்ஸ் ஆன கிராவிட்டி வந்து இவ்வளோ பெருசாக ஒன்று இருந்துச்சுன்னா எப்படியாவது கீழே தள்ளி விட்டுரும், இந்த பொசிஷனில் ஒரு பாறை இருக்கவே முடியாதுன்னு தானே சொல்கிறோம். பட் இப்படி ஒரு பாறை நம்ம சென்னை கிட்ட இருக்குங்கிறதே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இதை போய் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு. பார்க்காதவங்க ஒரு டிக்கெட் எடுத்து சீக்கிரமாக போய் பார்த்துட்டு வந்திருக்கோங்க, நம்ம ஊரில் தான் இருக்குது. அடுத்து நாலாவது இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் ஃபேவரட் இதுதான், மொபைல் கேவ் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து ரொமேனியாவில் இருக்குது. இந்த மொபைல் கேவ்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து அங்கே வந்து ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்காக ஒரு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு மண்ணை வந்து லைட்டாக தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. லைட்டாக அந்த மண்ணை தோண்டதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய குகை போகுது அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. ஸோ இந்த குகையை தேடி அவங்க ஃபாதராக உள்ளுக்குள்ளே போய் பார்த்தாங்கன்னா, பிச் டார்க்காக, அதாவது ஒரு சொட்டு வெளிச்சம் கூட இல்லாமல் ஒரு பர்டிகுலர் குகையை வந்து கண்டெடுத்திருக்காங்க. அந்த குகைக்குள்ளே வந்து தண்ணியே வந்து வேற ஒரு ஸ்மெல் இல்லை, தண்ணியே வந்து தண்ணியாக இல்லை, அது ஒரு ஆசிட் மாதிரி இருந்திருக்கு. சோ இதெல்லாம் பார்த்து பயந்து போன அந்த வர்க்கர்ஸ் வந்து மேலே ஓடி வந்து சொல்லிருக்காங்க. அதுக்கு அப்புறம் ரிசர்ச்சர்ஸ் உள்ளுக்குள்ள போய் பார்க்கறப்ப தான் சொல்றாங்க, இது 5 மில்லியன் வருஷமா வந்து வெளிய உலகம் கம்ப்ளீட்டா மாறி இருந்தாலும் இந்த பர்టిక్యులர் இடம் மட்டும் 5 மில்லியன் வருஷமா இதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு அப்படினு சொல்றாங்க. 5 மில்லியன் வருஷமா வந்து ஒரு சொட்டு சூரிய வெளிச்சம் கூட உள்ளுக்குள்ளே போகாம உள்ளுக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு ஈகோசிஸ்டமே இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணி வந்து கம்ப்ளீட்டா ஆசிட் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள பூச்சிகளும் இருக்கு. அந்த பூச்சிகளாம் பாத்தீங்கன்னா கண்ணே கிடையாது, எவல்யூஷன் வைஸ் வந்து கண்ணே இல்லாம அந்த பூச்சி எல்லாம் உருவாயிருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள வெளிச்சமே கிடையாது, அதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஸோ கண்ணே கிடையாது, அதுக்கு வந்து இந்த டென்டக்கல்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கை கால்லாம் தான் பெருசு பெருசாக இருக்கு, தடவி தடவி போற மாதிரி கண்ணே இல்லாம பூச்சிகள் கூட இதுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஆசிடான தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த உலகத்தோட மோஸ்ட் ஸ்ட்ரேஞ்சஸ்ட் பிளேசஸ்ல வந்து கண்டிப்பா இது இருக்கு. என் வாழ்க்கையில் ஒரு டைம் இந்த இடத்த போய் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கணும், இதுக்குள்ள தான் போய் பார்க்கணும். இது ரொமேனியாவில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம அப்படியே ட்விஸ்ட் எடுத்து போக போற இடம் எது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல 5வது இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த அருவி அண்டார்டிகா. ஸோ அண்டார்டிகாவில் முதல்ல ரத்த அருவினா என்னன்னு சொல்லு தானே கேட்குறீங்க. அண்டார்டிகாவில் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க கவனிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பனியாக இருக்கிற அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் ரத்தமாக வந்து மலையிலேருந்து வந்துட்டுருக்கு, அந்த பனிக்குள்ளேருந்து ரத்தமாக கொட்டிகிட்டு இருந்திருக்கு. இது என்னடா ரெட் கலரில் இப்படி கொட்டிகிட்ருக்குன்னு சொல்லி போய் கிட்ட போய் பார்த்தாங்கன்னா, அது ரத்தம் கிடையாது, பட் திக் ரெட்டாக வந்து ஒரு விஷயம் கொட்டிகிட்டே இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்க ரத்தம் மாதிரியே இருக்குது. ஏன் இது இப்படி கொட்டிகிட்ருக்குன்னு நிறைய பேர் பல வருஷமாக யோசிச்சுட்டு இருந்தாலும், இப்போ ரீசெண்டாக சயின்டிஸ்ட் சொல்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளியே வர தண்ணி வந்து ஆக்சுவலாக லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வந்து அண்டார்டிகால அந்த பனிகளுக்கு உள்ள போய் சிக்கின தண்ணி, அண்ட் இந்த தண்ணியில வந்து அதிகமான அயன் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அயன் கலந்த தண்ணி வந்து காத்துக்கு வந்த உடனே வந்து அதை வேகமாக ஆக்சிடைஸ் ஆகுது, அதனால வந்து அது ஒரு சிவப்பு கலர் கொடுக்குது. இந்த சிவப்பு கலர் வந்து ஒரு ரத்தம் மாதிரி அதனால உங்களுக்கு தோணுது. இது வந்து அந்த பனியில விழுகிறப்ப வந்து பார்க்கறதுக்கு ரத்த அருவி மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லல, இது ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் வந்து அண்டார்டிகால இருக்கு. இதை போய் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அடுத்து 6வது இந்த லிஸ்ட்ல இருக்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவோகிகஹாரா ஃபாரஸ்ட் ஜப்பான். இந்த அவோகிகஹாரா ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் வந்து இந்த தற்கொலை பண்ணிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சர்வசாதாரணமான விஷயமா ரொம்ப அவங்களோட கல்ச்சர்லேயே வந்து அது அப்படி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த அவோகிகஹாரா ஃபாரஸ்ட் எப்படி எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து உள்ளுக்குள்ளே போய் இறந்து போயிடுவாங்க. அவங்க வந்து சாப்பாடு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அதுக்குள்ளே போனாங்கன்னா அங்கே எதுவுமே இல்லாமல் அந்த ஆழமான ஒரு அமைதி வந்து ஒருத்தனுக்கு அதிகமாக மன அழுத்தத்தை கொடுத்து அவனை வந்து சாவடிச்சிரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ளே வந்து ஆயிரக்கணக்கான ஜாப்பனீஸ் மக்கள் வந்து உள்ளுக்குள்ளே போய் தன்னோட உயிரை தானே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
இன்னும் சில ஜப்பான் குடும்பங்கள்லாம் இருந்துகிட்டு வயசான அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்துக்க முடியலன்னு இந்த காட்டுக்குள்ளே போய் விட்டுட்டு வந்துடுவாங்களா, பசிச்சு பசிச்சே செத்து போகட்டும்னு. இந்த மாதிரி அதிகமான மன அழுத்தம் இருக்கிற இந்த ஒரு காடு இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே உண்மையிலே இதுக்குள்ளே போனதுனால மன அழுத்தம் வருதா, இல்லை இந்த காட்டுக்குன்னு ஏதாவது வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் வைப்ஸ் இருக்கா, இல்லை ஏதாவது அமைமா வந்து தற்கொலை பண்ணிக்கிறானு வந்து ஒரு மிகப்பெரிய டிபேட்டே போயிட்டு இருக்கு. பட் இப்படி ஒரு இடம் வந்து ஜப்பானில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. மயான அமைதி இருக்கிற ஒரு மயான காடு. இருந்தாலும் அடுத்து ஏழாவது அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உத்தராகண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இந்தியாவில் இருக்குன்னு உங்க நிறைய பேருக்கு தெரியும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ரெண்டாவது இந்தியன் இடம் இதுதான். முதலாவது வந்து அந்த மகாபலிபுரம் பார்த்தோம்ல. ஸோ இந்த ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூப்குண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இது வந்து நிறைய ட்ரெக்கிங் போகிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். சுற்றி சுற்றி பனிமலையாக இருக்கும், நடுவில் வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு லேக் இருக்கும். பட் இந்த லேக் வந்து பார்க்குறதுக்கு தான் அழகாக இருக்குமே தவிர ஒரு பொறி மாதிரி வச்சுக்கோங்களேன். கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்களோட எலும்பு கூடுகள் வந்து இந்த லேக்குக்குள்ளே இன்றைக்குமே பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த இது யாரோட எலும்பு கூடுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சதில்லை. பட் இந்த எலும்பு கூடை வந்து டெஸ்ட் பண்ணவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் இது வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனிதர்கள் வந்து இங்கே எங்கேயாவது எதுக்காகவோ தாண்டி போயிருக்கப்போ ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தினாலேயோ இல்லை ஏதோ ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனாலையோ இங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களோட உடம்பை வந்து நாள் கணக்கில் காணாமல் போய் அதுக்கப்புறம் எலும்பு கூடு மட்டும் இன்றைக்கி மிஞ்சி இருக்குது. பட் இங்கே இருக்கிற எலும்பு கூடெல்லாம் வந்து யாரோடது, எதனால இவங்க இப்படி ஆனாங்கிறது இன்றைக்கு வரைக்கும் தெரியாமல் இருக்குது. இதுக்கும் இன்றைக்கி வந்து இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்தாலும் நீங்கள் போய் பார்க்குறப்ப கூட எலும்பு கூடுகள் மண்டை ஓடுகள்லாம் பார்க்க முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க. மேபி ட்ரெக்கிங் போகணுன்னு ஆசை இருந்தால் இந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எட்டாவது இடம் எது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லேக் கராச்சே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லேக் கராச்சே அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமான ஒரு நச்சு பொருட்களை கொண்ட லேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா லேக் கராச்சே அப்படிங்கிறது தான். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்குது. ரஷ்யாவில் வந்து அவங்களோட நியூக்ளியர் வேஸ்ட்டெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த எல்லா அழுக்கையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த அணுக்கழிவுன்னு சொல்லுவாங்கள்ல அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லேக்லேயே போய் டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஓரளவுக்கு மேலே அந்த லேக் வந்து அதிகமாக வந்து விஷவாயு தன்மை இந்த லேக்குக்கு வந்திருக்கு. எந்த அளவுக்கு விஷவாயு தன்மை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் நின்றீங்கனாலே நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு அபாயகரமான ஒரு குளம் வந்து ரஷ்யாவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்தளவுக்கு வந்து இதில் வந்து அணுக்கழிவுகளை டம்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இது மனிதர்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு. அதனால தான் வந்து இந்த இடத்துக்குள்ள இது ரொம்ப வருஷத்துக்கு வந்து ஏன் இந்த லேக்கு கிட்ட போகிறவங்களா இறந்து போகிறாங்கன்னு தெரியாமல் இருந்துட்டு இருந்தாங்க. லேட்டர் பீரியடில் தான் அது காரணம் வந்து இதில் டம்ப் பண்ணப்பட்ட அணுக்கழிவுகள் அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சிக்கப்பட்டுச்சு. ஒன்பதாவது இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாவது பத்தாவது வந்து எனக்கு பர்சனலாக ஃபேவரட் ஆனிச்சு. பத்தாவதும் கண்டிப்பாக போய் பார்க்கணும்னு நினச்சிருக்கேன். ஒன்பதாவது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கலீச்சி அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ இந்த கலாச்சி அப்படிங்கிற ஒரு இடம். இந்த கலாச்சி அப்படிங்கிறது வந்து கசக்ஸ்தானில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஊர். இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபினாமினா உங்களுக்கு நடந்திருக்கு. அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்களாம். போயிட்டு இருக்கப்பயுமே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா வந்து எல்லாரும் தூக்கத்தில் மயங்கி கீழே விழுந்துருவாங்களாம். தூங்கி விழுந்துருவாங்களா, மயங்கி இல்லை தூங்கி கீழே விழுந்துருவாங்களாம். இதுக்கு காரணம் என்ன, நிறைய பேர் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தப்ப வந்து யாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் பதில் தெரியவே இல்லை. ஸோ இது வந்து ஒருத்தவங்க கிட்ட இன்னொருத்தங்களுக்கு பரவ ஒரு நோயான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இது வந்து தூக்கத்தினாலே வந்து இது ஏன் தூங்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்த தூக்கம் வந்து ஒரு அளவுக்கு மேலே இருக்கிறதுனால ஒழுங்காக சாப்பிடாம கிட்டத்தட்ட இது வரைக்கும் 216 பேர் இறந்து போயிருக்காங்க. இது இடையில 2015 அந்த நோய் வந்து வர்றது வந்து கம்மியாயிடுச்சு. யாருமே வந்து தூங்காமல் இருந்தாங்க, அதாவது வந்து நார்மலாக தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் இப்போ வந்து இது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஊரில் மட்டும்தான் இருக்கு, வேற ஊரில் இல்லை. இந்த ஊரில் இருக்கிற தண்ணியை டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, காற்றை டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, மனிதர்களையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஏன் இப்படி ஒரு நோய் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியலை. இந்த ஊருக்கு யாராவது சோம்பேறி உங்கள் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா இல்லை நீங்களே ஒரு பெரிய சோம்பேறியாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போங்க, உங்களுக்கு இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு கூட இங்கே ஒரு இடம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் நேச்சரோட மிகப்பெரிய அழகான ஒரு குவீன் அப்படின்னு சொல்ல இந்த லிஸ்ட்லேயே எதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டாடும்போ லைட்னிங் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபினாமினன் தான். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனின்சிலாவில் ஒரு லேக் மேலே நடக்கிற ஒரு ஃபினாமினன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த இடி மின்னல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குல்ல, ஒரு இயற்கையோட ஒரு அதிசயமாக பார்ப்போம் கரெக்டாக. இந்த ஒரு இடம் வந்து ஒரு சினிமா, ஒரு பேய் சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும் சில பேர் பயப்படுறவங்களுக்கு. ஆனால் இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு நொடிக்கு 100,000,000 மின்னலும் இடியும் இந்த ஒரு இடத்துல மட்டும் இடிச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. இது ஏன் இந்த ஒரு இடத்துல மட்டும் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. பட் இது வந்து கடந்த 50 வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்கு. இடையில இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிருக்கு. ஒரு 3 வாரம் வந்து இது எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கு. மக்கள்லாம் இருந்துக்கிட்டு ஒரு வேலை முடிஞ்சிருச்சு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. மறுபடியும் 3 வாரம் கழிச்சு எப்பவும் போல கண்டினியூ ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இந்த ஒரு இடத்துல மட்டும் இப்படி ஒரு ஃபினாமினன், யாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத ஒரு புதிராக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 10 இடங்களில் எந்த இடம் நீங்கள் கண்டிப்பாக போய் ஒரு டைமாவது பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது இந்த மாதிரி ஒரு இடங்கள் உங்களுக்கு தெரியும் நான் அதை பேசாமல் விட்டுட்டே நினச்சிக்கனாலும் அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து டிராவல் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னா இல்லை எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்பாட்ஸ் இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ டிராவல், ஹேவ் ஃபன். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய். மதன் கோடி சைனிங் ஆஃப் யூர் லவ் யூ ஆல். சியர்ஸ், டேக் கேர், பாய். சியர்ஸ்.
உங்களோட டிராவல் படிக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. லவ் யூ ஆல், சீர்ஸ்.